அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் சமீப காலமாக முகநூலில் நடக்கக்கூடிய சில ஏமாற்று வேலைகளையும் ஆபத்துகளையும் பற்றி அலச இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பக்கத்தில் ஒரு பெல்சு மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து க்ளிக் பண்ணி சொங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களே கடந்த வாரம் வந்து என்னுடைய நண்பர் ஃபயர்டெல் பாண்டியன் அவர்கள் வந்து திடீர்னு கூப்பிட்டுருந்தார் என்னங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் மெசேஞ்சரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஐடியாவிலேருந்து திடீர்னு எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்தது அது சம்மந்தமான விவரங்கள்லாம் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் இது சம்மந்தமான விழிப்புணர்வு வீடியோ ஒன்று போடுங்க அப்போ தான் நிறையா பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நிறையா பேர் இல்லாட்டி ஏமாந்துருவாங்க அவங்களுடைய வங்கி பணங்கள்லாம் வந்து காலியாகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சூழ்நிலை வந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கான நேரங்கள் வந்து கிடைக்கல அதனால் அந்த வீடியோ அன்றைக்கி பதிவிட்டலாமே அப்படின்னு இந்த வீடியோவை வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது என்ன நடந்திருக்குன்னா முகநூலில் அவருக்கு நெருக்கமான நண்பராக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து திடீர்னு அகால நேரத்தில் இரவு நேரத்தில் மெசஞ்சரில் அவரை தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை எனக்கு அனுப்புங்க சீக்கிரமாக அனுப்புங்க அதை நான் வந்து காலையில் உங்களுக்கு ரிட்டன் பண்ணிடுறேன் அவசரம் அப்படின்ட்டு இவரை வந்து அவசரப்படுத்தியிருக்காரு இவர் வந்து திடீர்னு என்ன இந்த ஐடியிலேருந்து திடீர்னு இவ்வளவு அவசரப்படுத்துகிறாங்க என்னைக்கு இந்த மாதிரி பேச மாட்டாரே அப்படின்ட்டு யோ கொஞ்சம் யோசித்து நிதானமாக இருந்திருக்காரு அதனால் இவருடைய அக்கௌண்ட் வந்து தப்பிச்சிச்சு இதில் என்ன நடந்திருக்குன்னா இவரோட நண்பரோட ஐடியில் இருக்க அதே ப்ரொஃபைல் போட்டாவை காப்பி பண்ணி அதே விவரங்களை வந்து பூர்த்தி பண்ணி அவரோட ஒரிஜினல் ஐடி மாதிரியே இன்னொரு ஐடியை க்ரியேட் பண்ணி அவர் ஐடியில் யார் யார் கூட கான்டாக்ட் வச்சுருக்காரு யார் யார் ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி அவசர மெசேஜ் வந்து அனுப்பி யார் வலையில் விழுகிறாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் பணத்தை சுருட்டுறாங்க இதுதான் அவங்களுடைய பிளான் வந்து அதுக்காட்டுக்கு எப்படி சொல்கிறதுன்னா உங்கள் ஐடியில போட்டாவை ப்ரோஃபைல் போட்டாவை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன விவரங்கள்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த விவரங்களை பூரா அப்படியே பூர்த்தி பண்ணி இன்னும் ஒரு ஃபேக் ஐடி உருவாக்குறது உருவாக்கிட்டு அதிலேருந்து நீங்கள் யாராருக்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே மறுபடியும் ஃப்ரெண்ட் ரைக்கிட்டு கொடுக்குறது அதாவது ஏற்கனவே இந்த ஐடி தொலைஞ்சி போன மாதிரியும் அவங்க நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஐடியை உருவாக்கி நீங்கள் ரிகொஸ்ட் கொடுக்குற மாதிரி அவங்க பண்ணுறாங்க அப்போ நீங்கள் தான் ரெக்குவஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சி உங்கள் நண்பர்கள் கூட ஏற்கனவே பழகிட்டு இருந்தவங்க எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க தான் அவங்களுடைய வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படி ரெக்வஸ்ட்டு அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாள் நைட்டு மெசேஞ்சரில் அவசர அவசரமாக அவங்கள தொடர்பு கொண்டு நான் தேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரை பயன்படுத்தி உடனே எனக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு வந்து ஒரு உடனே எனக்கு இந்த அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணுங்கள் அவசரமாக அவசரம் சீக்கிரமாக அதை அனுப்பிவிடுங்க நான் காலையில் உங்களுக்கு உடனே ரிட்டன் பண்ணிடுறேன் அப்படின்னு அனுப்பும்போது நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பழகிருக்கிறதுனால அதை நம்பி சில பேர் அனுப்பிடுவீங்க பார்த்தோம்னா அந்த ஐடி வந்து ஃபேக் ஐடியா இருக்கு ஒரிஜினல் ஐடி உள்ளவங்க வந்து அதை செஞ்சுருக்க மாட்டாங்க இந்த விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ எடுத்து உங்கள் டீட்டெயில்ஸ் அணிச்சு புதுசாக ஒரு ஐடி உங்களை மாதிரியே க்ரியேட் பண்ணி அதிலேருந்து உங்கள் நண்பர்கள் குளோஸான நண்பர்களுக்கு வந்து பணம் கேட்டு அவசரப்படுத்தி ஒரு அமௌண்ட்டை கறக்க பார்க்குறாங்க அவங்க வந்து இதுதான் இப்போ முகநூல் நடந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து விவரமானவங்க வந்து நிறையா பேர் இதை அனுபவப்பட்டு கடந்த சில நாட்களாக வந்து முகநூலில் நிறையா பதிவு போட்டிருக்கிறத நான் பார்த்தேன் இவர் ஃபயர்டெல் பாண்டியன் சொன்னதுக்கு அப்புறமா முகூரில் நிறைய ஐடியிலேருந்து இதே மாதிரி மெசேஜ் நிறையா வந்தது நீங்களும் கூட சில பேர் பார்த்துருப்பீங்க அதை இந்த மாதிரி ஃபேக் ஐடி போட்டு ஒரிஜினல் ஐடி மாதிரியே க்ரியேட் பண்ணி இந்த ஐடியில் இருந்து திடீர்னு பணம் பணம் கேட்டு மெசேஜ் வருது அப்படின்னு இவங்க என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா அவங்க நம்மளை யோசிக்க விடாமல் நம்மளை அவசரப்படுத்துவாங்க அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபேக் ஐடின்னு இப்போ ஒரிஜினல் ஐடி ஒரு தேவைக்கு கேட்குறவங்க வந்து நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்டுருவாங்க ஆனால் இவங்க வந்து மெசேஞ்சர் வழியாக காண்டாக்ட் பண்ணி நம்மளை வந்து நம்ம பேச ஒரு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்படுத்துவாங்க உடனே எனக்கு அர்ஜென்ட்டு இந்த மாதிரி ஆபத்து ஒரு விபத்து நடந்துருச்சு ஏதாச்சும் ஒன்று சொல்லி உடனே எனக்கு பணத்தை அனுப்பி கால்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின் போது நம்ம வந்து அந்த மொதல் ப்ரொஃபைல் ஐடி தான் பார்ப்போம் யார் எந்த ஐடியிலேருந்து வந்திருக்குன்னு சரி இவர் நெருங்கின தானே அவருக்கு அனுப்பிவிடுவோம்ட்டு அவங்க என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பருக்கு வந்து இப்போ எல்லாம் கூகுள் பேயில் ஃபோன் நம்பர் இருந்தாவே அனுப்பிடலாம்ல அப்படி இல்லாட்டியும் ஒரு அக்கௌண்ட் நம்பரை சொன்னோம்னா சொன்னாங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இவங்க தான் நம்ம சோதிச்சுட்டுருக்க போகிறதில்ல சில பேர் அவசரத்துக்கு வந்து இறக்கப்பட்டவங்க டக்குன்னு அனுப்பிடுவாங்க இந்த மாதிரி தான் நடந்தது அதனால் வந்து இதில் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு ஐடியிலேருந்து அவசரமாக மெசேஜ் வந்து எனக்கு பணம் அனுப்புங்க அப்படி நீ ஒரு டீட்டெயில் ஏதாவது முக்கியமான டீட்டெயில் கேட்டால் நீங்கள் எதுவும் அனுப்பிடாதீங்க பணத்தை வந்து டக்குன்னு அனுப்பாதீங்க அதை ஒரு தடவை சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த ஐடி உண்மையானதா அப்படின்னு சோதிச்சுட்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து நிறையா பேர் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ண அத்தனை ஸ்க்ரீன்ஷாட்டையுமே இந்த வீடியோவில் நினச்சிருக்கீங்க அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துங்க இன்னொன்று கடந்த ஒரு மாதமாகவே எனக்கே வந்த சில விஷயங்கள் காலையில் இந்த எந்திரிச்சு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா மெசேஜில் இன்பாக்ஸில் வந்துருக்கேன் உங்களுடைய பேன் கார்டு அப்டேட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னைக்கு வந்து பேன் கார்டோட டீட்டெயில்ஸ் எனச்சு அப்டேட் பண்ணலைன்னா உங்கள் யோனோ அக்கௌண்ட்டு எஸ்பிஐ அக்கௌண்ட்டு வந்து க்ளோஸ் ஆகிரும் அப்படின்ற மெசேஜ் வந்து நிற்கும் இது அடிக்கடி டெய்லி வந்துக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கே க்ளோஸ் ஆயிரும்னு மெசேஜ் வந்துச்சு அடுத்த நாள் பார்த்தா அன்றைக்கி மெசேஜ் ஆயிரும்னு வந்துச்சு என்னடா டெய்லியும் இதே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தா பூராமே ஃபேக் மெசேஜ் அதில் அவங்க கொடுக்குற லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுத்தோம்னா மொத்தமாக சூட்டிகிட்டு ஓடிடுவாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெசேஜாக வந்து ஃபோனில் வந்தாலும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் இது ஒரு குரூப்பு இதை பண்ணுறாங்க இப்படி எக்கச்சக்கமான திருட்டு வேலைகள்லாம் வந்து முகநூலில் நடக்குது அதனால் முகநூலில் வந்து இது பாதுகாப்புக்கு அவங்களும் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரோஃபைலை லாக் பண்ணி வச்சுக்கிறது ப்ரைவேசி செட்டிங்கில் போய் பார்த்திங்கன்னா உங்களுடைய விவரங்கள் எதாவது வந்து மற்றவங்க பார்க்கலாம் அதாவது பொதுவாக எல்லாருமே பார்க்குறதுக்கான செட்டிங் தனியாக இருக்குது நண்பர்கள் மட்டும் பார்க்குறதுக்கான செட்டிங் இருக்குது இப்படி நிறையா விஷயங்கள் வந்து இப்போ பேஸ்புக்கில் இருக்குது நீங்கள் பிரைவி ப்ரைவேசி செட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்கான அந்த அனுமதியை வந்து நீங்களே செட் பண்ணலாம் இந்த மாதிரி முகநூலில் சில பாதுகாப்பு அம்சங்கள்லாம் இருக்குது அதை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தப்பிக்கலாம் முகநூல்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரையும் நேரடியாக பார்த்துருக்க மாட்டோம் அவங்க பேசுகிறது போஸ்ட் பண்ணுறது இதுக்களவசு தான் வந்து நம்ம ஒரு கணிப்பில் இவங்க நல்லவங்க கெட்டவங்க இப்படின்ற மாதிரி கணிப்பில் இருக்கேன் முகநூல் அப்படின்றது வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு இடம் கிடையாது அதை முதல்ல ஞாபகம்க்குங்க பர்சனல் விஷயங்களை எதுவுமே வந்து சு முகநூலில் பகிரக்கூடாது ஒரு பொதுவான தளங்களில் வந்து முகநூல் குறுப்புகளில் வந்து போய் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரிப்பு பற்றி இப்போ வெளியில் போகிறது சம்மந்தமாக ஒரு இடத்துக்கு வந்து போகிறதுக்கான ட்ரிப்பு சம்மந்தமாகவோ எதுவும் வந்து பப்ளிக்கில் பேசிடக்கூடாது ஏன்னால் அதையும் கூட குறி வச்சு சில குரூப்புகள்லாம் இருக்குது அதனால் முகநூலை பயன்படுத்துங்க பாதுகாப்பாக பயன்படுத்துங்க சில விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க முக்கியமான சுய விவரங்களையோ சொந்த விஷயங்களையோ ஃபோன் நம்பர் பேர் ஃபோட்டோஸ்லாம் அதிகமாக பர்சனல் போட்டோஸ்லாம் பகிரக்கூடாது உழைக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குன்னா அதை ஏமாற்றி சுரண்டதுன்னே பிளான் பண்ணிக்கிட்டு டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பிளான் பண்ணி உட்காந்து யோசிக்கிற குரூப் நிறையா இருக்குங்க யாரும் முகநூலில் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு போட்டேன் இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு பகிருங்க நிறையா பேர் வந்து அப்பாவிகள்லாம் நிறையா இருக்காங்க முகநூரில் எல்லோரும் விவரமானங்கன்னு சொல்ல முடியாது அதனால் இதை பார்த்தாவது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுவாங்க வணக்கம் நண்பர்களே நன்றி